அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு 1 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு வழங்க கோரி திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தொடர்ந்த வழக்கில் இபிஎஸ் நோட்டீஸ் அனுப்பி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. 1 வார காலத்திற்குள் இந்த அவதூறு செய்தி தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஜாஃபர் சாதிக்கிற்கும் திமுகவிற்கும் தொடர்பு படுத்தி எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்ட அந்த பதிவினால் கட்சியின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தி விட்டதாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு விசாரணைக்கு இன்று வந்தது. அந்த மனுவில் 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடை எடப்பாடி பழனிசாமி திமுகவிற்கு வழங்க வேண்டும் என்று கோரி அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த குற்றச்சாட்டு மற்றும் அவதூறு பதிவு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தரப்பில் 1 வார காலத்திற்குள் பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதனால் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திமுக தரப்பில் தொடர்ந்த வழக்கில் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பி பதிலளிக்க வேண்டும் என்றும் 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கோரிய வழக்கில் எடப்பாடி பழனிசாமி தரப்பின் விளக்கம் என்ன என்பதை நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டிருக்கிறது. ஏற்கனவே ஜாஃபர் சாதிக் தொடர்பான பிரச்சனையில் திமுகவிற்கும் அதற்கும் தொடர்பு இல்லை என்று ஏற்கனவே விளக்கம் அளிக்கப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் ஆதாரமில்லாத குற்றச்சாட்டை எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதியால் தொடரப்பட்டிருக்கிறது. அந்த மனு தொடர்பாக 1 வார காலத்தில் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் இன்று நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டிருக்கிறது.